ஏஎஸ்டி முதன்மை செய்திகள். இந்திய தொழில் முனைவோரை ஒற்றுமை அரசு கைதூக்கி விடுமா? அந்நிய தொழிலாளர்களை தருவிக்கும் பொறுப்பு மனிதவள அமைச்சிலிருந்து உள்துறை அமைச்சுக்கு மாற்றப்பட்டு இருப்பதால் மனிதவள அமைச்சர் சிவகுமார் இந்த விவகாரத்தில் எந்த அதிகாரமும் இன்றி இருக்கிறார். இந்நிலையில் இந்திய சேவைத்துறையினர், இந்திய உணவகத்துறை, உலோக மறுசுழற்சி வர்த்தகர் சங்கம், பொற்கொள்ளர் சங்கம், முடித்திருத்துவோர் சங்கம் உள்ளிட்ட பிரிவுகளுக்கு தொழிலாளர் பற்றாக்குறை கடுமையாக உள்ளது. தொழிலாளர் பற்றாக்குறையினால் இந்தியர் சார்ந்த தொழில்துறைகள் பல மூடுவிழா கண்டுள்ளன. ஆட்சி மாறினாலும் இந்திய தொழில்துறையினர் அனுபவிக்கும் சோதனைகளும் வேதனைகளும் தொடர் கதைதானா என்ற கேள்வி பரவலாகவே கேட்கிறது. இதற்கு ஒற்றுமை அரசு என்ன முடிவு செய்யும் என்ற எதிர்பார்ப்பு பெரிதாகவே நிலவுகிறது. சுஷ்மா சட்டத்தை பரிசீலனை செய்ய சைஃபுடின் இணக்கம். அண்மைய காலமாக சுஷ்மா எனப்படும் 2012 பாதுகாப்பு குற்றங்களை தடுக்கும் சிறப்பு நடவடிக்கை சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டுமென்ற அறைகூவலும் நெருக்குதலும் விடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் சட்டத்துறை துணை அமைச்சர் ராம்கர்பால் சிங் அமைச்சர் சைஃபுடின் நசுத்தியோனை சந்தித்து சட்ட திருத்தம் சம்பந்தமாக விரிவான விளக்கம் அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். சுஷ்மா சட்டத்தில் கடுமையாக இருக்கும் சில கூறுகளில் திருத்தம் செய்ய சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கலந்தாய்வு செய்து கருத்துக்களை கண்டறிய சைஃபுடின் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக தடுத்து வைக்கப்பட்டோருக்கு பிணை தருவது பற்றிய அம்சமே முக்கிய கவனத்துக்குரியது என்று ராம்கர்பால் சிங் தெரிவித்தார். துன் மகாதீரின் விலகலால் பெஜுவாங் முடிவுக்கு வரும். பெஜுவாங் கட்சியின் அவைத்தலைவர் துன் மகாதீர் அக்கட்சியில் இருந்து விலகியதை அடுத்து அக்கட்சி மூடுவிழா காணும் என கருதப்படுகிறது. பொது தேர்தலில் மகாதீர், அவரது புதல்வர் முக்ரிஸ் மகாதீர் ஆகியோர் உட்பட அனைத்து வேட்பாளர்களும் தோல்வி அடைந்ததோடு வைப்பு தொகையும் இழந்தனர். மகாதீரின் விலகலை அடுத்து அவரின் முக்கிய ஆதரவாளரான மத்திய செயலவை உறுப்பினர் கைருடின் அபு ஹசானும் விலகியுள்ளார். கட்சியின் தலைவர் முக்ரிஸ் மகாதீரை போல செல்வாக்கு இல்லாதவராகவும் கட்சியை வழிநடத்த தலைமைத்துவ தகுதி இல்லாமலும் இருப்பதால் அக்கட்சி மெல்ல மெல்ல இறுதி முடிவை எட்டும் என்றும் பரவலாக சொல்லப்படுகிறது. மக்களின் நம்பிக்கையை பெறுவது மிகவும் கடினமாகும். இசாமுடின் உசேன் ஒப்புதல். 15வது பொது தேர்தலில் அம்னோ வெறும் 30 தொகுதிகளை மட்டுமே வெற்றி பெற்று படுதோல்வி அடைந்தது வரலாற்று பூர்வ சரிவென அதன் பொருளாளரும் செம்புரோங் நாடாளுமன்ற உறுப்பினருமான இசாமுடின் உசேன் தெரிவித்தார். இனி மக்களின் நம்பிக்கையை பெறுவது அம்னோவுக்கு அத்தனை சுலபமில்லை என்றும் அதற்காக கட்சி நீண்ட காலம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த தோல்வியிலிருந்து அம்னோ தகுந்த பாடத்தை கற்றுக்கொண்டிருப்பதாகவும் இம்மாதிரியான தவறை இனியும் மேற்கொள்ளாமல் இருக்க உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டுமெனவும் அவர் கேட்டுக்கொண்டார். கட்சியிலேயே தொடர்ந்து விசுவாசமாக இருக்க தாம் உறுதியாக இருப்பதாகவும் வேறு எந்த கட்சிக்கும் தாவ போவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார். பேரிடர் காலத்தில் வெளிநாட்டுக்கு சென்றதற்காக சம்சூரி மன்னிப்பு கேட்டார். வெள்ள பேரிடர் காலத்தில் தாம் நாட்டில் இல்லாததற்காக திரங்கானு மந்திரி பிசார் அகமத் சம்சூரி முக்தார் மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். வெள்ளம் கடுமையான சமயத்தில் டிசம்பர் 18 21 வரை தாம் வெளிநாட்டில் இருந்தது தவறு என்றும் அதற்காக தாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் பிஞ்சாய் தேசிய பள்ளியில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். அவர் எந்த நாட்டுக்கு சென்றார் என்பதை சொல்லவில்லை. எனினும் அவர் குடும்பத்தோடு நியூசிலாந்துக்கு சென்றதாக ஆட்சிக்குழு உறுப்பினர் அனாஃபியா மாட் தெரிவித்திருந்தார். திரங்கானுவில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட 25,895 பேர் 181 துயர் துடைப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விலை அதிகமுள்ள பொருள்களை வாங்குவதை தவிர்த்தால் விலை குறைய வாய்ப்புண்டு. ரவிசி ரம்லி பரிந்துரை. பொருள்களுக்கான தேவை அதிகம் இல்லாது இருந்தால் அவற்றிற்கான விலை குறையும் என்ற பொருளாதார கொள்கையை மக்கள் கடைபிடிக்க வேண்டுமென பொருளாதாரத்துறைக்கான அமைச்சர் ரவிசி ரம்லி குறிப்பிட்டார். விலை அதிகமுள்ள பொருள்களை வாங்கும் நிலை அதிகமாக இருப்பதால் அந்த பொருள்களின் விலையை வர்த்தகர்கள் உயர்த்துவது இயற்கையாகும். எனவே வர்த்தகர்களை
இதில் குறை சொல்வது நியாயமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். பயனீட்டாளர்களான பொதுமக்கள் தொடர்ந்து அதிக விலை கொடுத்து பொருள்களை வாங்கினால் விலை குறைய வாய்ப்பில்லை என்றும், பொருள்களுக்கான தேவை குறைந்தால் அப்பொருள்களின் விலை இயல்பாகவே குறையும் என்றும் அவர் தெரிவித்தார். கனத்த மழையினால் கோலாலம்பூரின் பல பகுதிகளில் கடும் வெள்ளம். நேற்று மதியம் பெய்த கனத்த மழையினால் கோலாலம்பூரின் பல பகுதிகளில் கடும் வெள்ளம் ஏற்பட்டது. சுங்கிபிசை டோல் சாவடியில் இருந்து கோலாலம்பூர் செல்லும் சாலையில் வெள்ளம் ஏறியதால் வாகன போக்குவரத்து ஸ்தம்பித்தது. ஜலான் குச்சிங் புக்கிட் ஜாலில் நெடுஞ்சாலை, கோலாலம்பூர் சிரம்பான் நெடுஞ்சாலையிலும் போக்குவரத்து தடைப்பட்டது. வாகன ஓட்டிகள் சாலையை பயன்படுத்தும் போது மிக கவனமாக வாகனங்களை செலுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டனர். பிரதமரின் பிரதமரால் பிரதமருக்கான அரசு என்ற மனப்போக்கு வேண்டாம், சைபுடின் அப்துல்லா வலியுறுத்து. பொது தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமராகி இருக்கும் அன்வார் இப்ராஹிம் தேர்தல் வாக்குறுதிகளுக்கு முரணாக நடந்து கொள்வதாக பருசத்துவின் உச்சமன்ற உறுப்பினர் சைஃபுடின் அப்துல்லா சாடியுள்ளார். தம்மையே நிதி அமைச்சராக நியமித்துக் கொண்டது, ஊழல்வாதிகளை அமைச்சரவையில் சேர்த்து கொண்டது, பொதுத்துறை நிறுவனங்களில் அரசியல்வாதிகளின் நியமன குளறுபடி, இன்னமும் எதிர்க்கட்சி போல நடந்து கொள்வது யாவும் மக்களின் வெறுப்பை சம்பாதித்து உள்ளது. பதவிக்கு வந்த பின்னர் தமக்கு மட்டுமே ஏற்ற கொள்கையை வகுத்து கொண்டு சுய விளம்பரங்களை செய்து சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்தி எதிர்ப்பாளர்களை அடக்கி சர்வாதிகாரத்தோடு பிரதமர் அன்வார் இப்ராஹிம் இயங்கி வருவதாக சைஃபுடின் குற்றம் சாட்டினார். நல்லிணக்க ஒப்பந்தத்தின் அம்சங்கள் சட்டத்திற்கு எதிராக இருப்பது யாவும் மக்களின் மக்களால் மக்களுக்கான அரசாங்கம் என்பது தெரிந்து பிரதமரின் பிரதமரால் பிரதமருக்கான அரசாங்கமாக ஒற்றுமை அரசாங்கம் திகழ்வதாக அவர் குற்றம் சாட்டினார். எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.